போஸ்ட். என்னம்மா கண்ணு, எப்படி கீரை? வணக்கங்க. வணக்க. இங்க அந்த ஊதாங்குள்ள கொடுங்க பாக்கலாம். என்னதுங்க? பார்த்தாலே தெரியுதுங்க உங்களுதுன்னு. கொடுங்க, ஊதி பாக்குறேன். நான் வாசிக்கிறேங்க. யோ குடியா, நாங்க வாசிச்சா மட்டும் சத்தம் வராதுல்ல? என்ன என் ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு சரியா வராது போல இருக்க. இங்க வேஷம் ஒரு பாக்கலாம். ஐயோ அசிங்கங்க. ஐயோ யோவா காட்டுறா. அறிவு வட்ட முண்டோ காட்டு, துண்ட காட்டு. சுருக்கமா சொன்னா நானும் உன்ன லவ்ஸ் பண்றேன். ஒரு வயசு வந்த ஆம்பளைய தனியா குளிக்க விட மாட்டேங்கடி. சே, ஆள் ஆளுக்கு பாத்துக்கிட்டு போங்க. அந்த பக்கம் போய் தேங்கடி போங்க. சாவட்டே. என்னக்கா என்ன சோப்பிது? டேய் இங்க வாடா. இல்ல இப்ப பார்த்தாலும் கிழிஞ்ச ட்ரௌசரே போ. இப்ப அது கூட இல்லையா? பார்க்க பாவமா இருந்துச்சு. அதான் உனக்காக புது ஷர்ட்டும் ட்ரௌசரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். செலவு பண்ணி சின்ன பையனை செட்டப் பண்றத பார்த்தா நம்ம ஆளுக்கு ஏதாவது லெட்டர் தரணுமா? நீ ஒண்ணும் லெட்டர் கொடுக்க வேண்டாம். அந்த வணங்க முடிய எனக்கு லெட்டர் போட்டிருக்கு. அந்த ஆள் மனசு மாறினதுக்கு நீயும் ஒரு காரணம். அதுக்குத்தான் இது. ஏன் திடீர்னு சிரிக்கிற? இல்ல அரை டிக்கெட் நான் தமாஷிக்கு லெட்டர் போட்டதுக்கே ஒரு ஹாஃப் பேண்ட் கிடைச்சிச்சு. இதே கண்டி அந்த ஆள் நெசமாலுமே லெட்டர் போட்டிருந்தனாக்கா ஒரு ஃபுல் பேண்டே கிடைச்சிருக்குமே யோசனை பண்ணி பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. தமாஷுக்கு நீ லெட்டர் போட்டியா? என் வேதனை உனக்கு கூட விளையாட்டா இருக்குல்ல. அந்த ஆளுக்கு தான் இதே இரும்பா இருக்கு பார்த்தா. நீ இதையுமே இல்லாம இருக்கியடா. இனிமே என் கூட பேச. என்ன மன்னிச்சிருக்கா? இனிமே நான் கட்சிக்கா. என்ன சொன்னாலும் நான் செய்வேன்க்கா. கட்சி மாறிட்டேல, இனிமே ஆட்சியை பிடிச்சிடலாம். ஏன்பா நம்ம வீட்டுக்குலாம் ரேஷன் கார்டு கொடுக்கூடாதா? என்ன இந்த வீட்டுல என்ன கதவு ஜன்னல் கூரை இது மட்டும் தான் இல்ல? இது என்ன வீடு இல்லையா? பாரு போடலாம். இது பாரு, இந்த வீட்டுக்கு ஏற்கனவே ரேஷன் கார்டு போட்டாச்சுப்பா. அப்படியாப்பா? யாரையா வாங்கினது? உன் புண்டாட்டி. புண்டாட்டியா? பேரு சீதான்னு சொன்னாங்க. யாரா அவ சீதா? எது வீட்டு ஜன்னல்? வெளியில வாடி. என்னையா? என்ன யாவா? அதானே தபார் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துனுக்கிறேன். நீ நம்ம ரூட்ல கிராஸ் பண்ணினே இருக்கிற. போற வரட்ல என்ன புருஷன் சொல்றியா? மணி ஜான் வயல இருந்துக்கிட்டு நம்ம கையிலே ராங் பண்றியா நீ? தபார் நான் சொல்றேன், நம்மளான இந்த பித்தளை பொங்கலா வேணாம். நானும் சொல்லுகிறேன், நம்மளான இந்த பித்தளை பொங்கலா வேணாம். என்னடா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுகிறாவா? அதானே. ஓய் என்ன பெரிய பத்தினியா நீ? உன்ன ஒரு வாட்டி ரேப் பண்ணா பத்தாதா? இன்னொரு வாட்டி ரேப் பண்ணுங்கறியா நீ? நீ என்ன கெடுத்தது வாஸ்தம் தரையா? அப்ப அத ஊரறிய உன்னால சத்தமா சொல்ல முடியுமா? எதுக்குடா அப்படி கேக்குற? நீ தைரியமா சொல்லு அண்ணாத்த. என்னடா பயம்? ஓய் நான் தாண்டி உன்னை கெடுத்தேன், அதுக்கு என்னன்ற இப்போ? அப்போ உன்னை என் புருஷன்னு சொல்லாம வேற என்னையா சொல்ல முடியும்? ஆடாடா.
நாடாடா மெயின் பாயிண்டே புடிச்சிட்டாளப்பா. இப்படி அராஜகம் பண்ணுவேன், அக்கிரமம் பண்ணுவேன், காரணம் கேட்டா என்னை எவ்வளவு ஒருத்தி திருட்டு தரம பெத்து குப்பை தொட்டில அனாதியா போட்டு போயிட்டா, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன்னு நியாயம் சொல்லுவேன். யோ, இப்ப நான் கேக்குறேன், உன்னால ஏன் வயசுல வளர்றதே குழந்தை, அதுக்கு என்ன நியாயம் சொல்ல போற? சீதா, நீயும் என்ன பொட்டத்தையே ஏத்துக்க மாட்டேன். பிறக்க போற குழந்தைக்கு அப்ப யாருன்னு யாராவது கேட்டா நான் யார காட்டுறது? நானும் உங்க அம்மா மாதிரி என் குழந்தைய குப்பை தொட்டில போட வேண்டியதா? அனாதையா, 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 அனாதையா. பாருமா, நான் கூழா கஞ்சிய குடிச்சாலும் கௌரவமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த அசிங்கத்தை எல்லாம் என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல இங்க இருந்து யாராவது ஒருத்தர் எனக்கு நியாயம் சொல்ல கூடாதா? நீ என்ன அடிச்சா கூட பரவாயில்ல தம்பி, என் மனசுல பட்டத கேட்டுறேன். அன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி கோயில்ல குழந்தைய போட்டு போனப்போ தொண்டகளிய கத்தினியே, இப்ப உங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா சண்டை பிரசண்ட நினைப்பா? வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள பெரிய பஸ்தாதன பேரு, ஒருவேளை சோறு போட வக்கு இல்ல. அண்ணாத்த, உனக்கு எப்படியோ தெரியல அண்ணாத்த, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அண்ணாத்த. இப்ப என்னடாவா, என்னன்றாவா? ஒருவேளை சோறு தானே? ஆமா. ஒருவேளை என்ன, மூணு வேளை நான் போற போட்டல துண்டா காண துணியை காண ஓடுறாள இல்லையா? பாரு சார்பா, நான் கூப்பிடுவா? கூப்பிடு. ஆல் சைலன்ஸ், அந்தாலும் சைலன்ஸ். நானும் தலைவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அண்ணி, சி, இந்த பொண்ணே வீட்டுக்குள்ள வா, பெட்டி பிடிக்கூட வா. போங்கயா, போங்கயா, போய் தொலைங்கயா. அடுத்த வீட்டுல உங்களுக்கு என்ன ஏன் வேடிக்கை? அண்ணத்த, எங்க போற? என்னைய மடக்கிறாளாவா? அவளை வீட்டுக்குள்ள சொல்லு. நான் சாதாரணமா பேசினா சரியா வராது. சரக்கடிச்சு வரேன், வந்து அப்பாளிக வச்சுக்கிறேன் கச்சேரிய. சீக்கிரம் ஒரு பாட்டு கொடுப்பா. என்னப்பா உங்க பேட்ட ரவுடிய ஒரு பொண்ணு விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டாலாமே? நீங்க இருக்கீங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன். எதையோ புண்ணாக்கிட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவன்.
நல்ல வேளை ஜட்டியோட விட்டானே. எத்தனை தடவை எங்களை ஜட்டி கூட இல்லாமல் விரட்டிருக்கான் தெரியுமா? இந்த ஆட்டோ சைதாப்பேட்டை போகுமா? போகுமா? போக வேண்டியதானே, ஏன் சும்மாவே சோம்பேறி மாதிரி உட்கார்ந்துருக்க? பெரிய கவாஸ்கர் மாதிரி கதை வேற எழுது, கரப்பம் பூச்சி மாதிரி மீச. நீலாம் ஆட்டோலயே அடிபட்டு சாவ போறடா. உன்னை ஒன்று கேட்பே, உன்னை பத்து கேட்பே. கேடு காலம் புட்டிருச்சு. வண்டியை நிறுத்து. என்னடா முறைக்கிற? நான் போகும்போது மட்டும் அந்த சீதா வீட்டுல இருந்தா உன்ன செருப்பால் அடிப்பேன். போட. செவப்பு மூஞ்சி காரி கல்லை எடுத்து பல்லவடப்பேன். செவப்பு மூஞ்சி காரி கெட்ட நேரம் எட்டுனா விட்டு போயிட்டான். என்ன Oh!